சரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரியில ஹெல்ட் ஃபோர்த் ஹிஸ்ட்ரி சிலபஸ்ல நம்ம எதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிந்து சபதி ஆகரியம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குப்தர்கள் நம்ம பார்த்து முடிச்சோம். அதுக்கப்புறம் அரேபியர்கள் மற்றும் துருக்கியர்கள் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல ஹிஸ்ட்ரியில ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா டெல்லி சுல்தான்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டெல்லி சுல்தான்களை பொறுத்தவரை 1206 ஆரம்பிச்சு 1526 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 370 வருஷம் டெல்லியை தலைமையிடமாச்சு சுல்தான்கள் ஆட்சி பண்ணாங்க. மொத்தம் இதில் 5 மரபு ஆட்சி பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அடிமையில் ஆரம்பிச்சு அடிமை மரபு அது ஸ்லேவ் டைனாசிட்டி நம்ம சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பெயர் மாம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஆரம்பிச்சு அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம் அண்ட் லோடி வம்சம் இந்த 5 மரபுகள் ஆட்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 320 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. டெல்லியை தலைமையிடம் ஆச்சு சுல்தான்கள் ஆட்சி பண்ணாங்க. அதில் மொத்தம் 5 மரபு ஆட்சி பண்ணணும் பார்த்தோம். அடிமை மரபு ஆரம்பிச்சு அடிமை, கில்ஜி, துக்ளக் அண்ட் சையது லோடி இந்த 5 மரபு ஆட்சி பண்ணாங்க. 1206 தொடங்கி 1226 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 320 வருஷம் டெல்லியை தலைமையிடம் ஆச்சு சுல்தான்கள் ஆட்சி ஆரம்பிச்சு. இதுல அடிமை மரபு மட்டும் 1206 ஆரம்பிச்சு 1290 வரைக்கும் அடிய வம்சம் ஆட்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 84 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அடுத்து 1290 ஆரம்பிச்சு 1320 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கில்ஜி மரபு ஆட்சி பண்ணாங்க. துக்ளக் வம்சம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1320 தொடங்கி 1414 வரைக்கும் துக்ளக் மரபு ஆட்சி பண்ணாங்க. ஒரு 94 வருஷம் ஆட்சி பண்றாங்க. அதுக்கடுத்து சையது மரபு எடுத்துட்டோம்னா 1414 தொடங்கி 1451 வரைக்கும் ஒரு 37 ஆண்டுகள் சையது மரபு ஆட்சி பண்றாங்க. கடைசியாக லோடி மரபு. லோடி மரபுங்கிறது 1451 தொடங்கி 1526 வரைக்கும் லோடி மரபு ஆட்சி பண்றாங்க. ஒரு 25 வருஷம் ஆல்ரெடி இந்த டெல்லி சுல்தான்கள்ல நம்ம எதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா ப்ரீவியஸ் கிளாஸ்ல அடிமை வம்சம் முடிச்சாச்சு, கில்ஜி வம்சம் முடிச்சாச்சு. சரிங்களா, அடிமை மரபும் முடிச்சிட்டோம், கில்ஜி மரபும் முடிச்சிட்டோம். சரிங்களா, ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துக்ளக் வம்சம் நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் டெல்லி சுல்தான்கள்ல மிக அதிக காலம் ஆட்சி பண்ண ஒரு மரபு துக்ளக் மரபு. ஸோ அதான் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா, அடிமை முடிஞ்சு கில்ஜி முடிஞ்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துக்ளக் மரபு நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ துக்ளக் மரபை பொறுத்தல இது டெல்லி சுல்தான்கள்ல ஆட்சி பண்ண 3வது ஒரு மரபு துக்ளக் மரபு. 1320 தொடங்கி 1414 வரைக்கும் ஆட்சி பண்றாங்க, துக்ளக் மரபு ஆட்சி பண்றாங்க. இந்தியாவில் அதிக காலம் ஆட்சி பண்ண மரபு இது துக்ளக் மரபு தான். ஸோ இந்த துக்ளக் மரபை யாரு ஸ்டார்ட் பண்றா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காசி மாலிக் அப்படின்னு இயற் பெயர் கொண்ட கியாசின் துக்ளக். இந்த கியாசின் துக்ளக் தான் என்ன பண்றாரு, துக்ளக் மரபை ஸ்டார்ட் பண்றாரு இந்தியாவில். நம்ம கேள்வி கேட்க, டெல்லி சுல்தான்கள்ல அடிமை மரபை தோற்றுவிச்சது யாரு, கியாசின் துக்ளக் தான். என்ன பண்றாரு, டெல்லிக்கு அருகே அருகு டெல்லிக்கு பக்கத்துல துக்ளதா பார்த்து அப்படின்னு ஒரு புதிய ஒரு தலைநகர், புதிய ஒரு தலைநகரத்தை அமைக்கிறாரு. ஸோ தலைநகர் மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையா இருக்கு. சரிங்களா, எது துக்ளதா பார்த்து. அதுக்கப்புறம் இந்த ஜூனா கான் என்பது யாரு அப்படின்னா முகமது பின் துக்ளக்குடைய இயற்பெயர் தான் ஜூனா கான் அப்படின்னு சொல்லணும். அவரை ஜூனா கானை என்ன பண்றாரு, கியாசின் துக்ளக்குடைய பையன் தான் முகமது பின் துக்ளக். அந்த முகமது பின் துக்ளக்க வாரங்கல் பகுதியை ஆட்சி செய்த காகத்திற்கு எதிராக படையெடுப்புக்காக அனுப்பி வைக்கிறாரு. யாரு அனுப்பி வைக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா கியாசின் துக்ளக் அனுப்புகிறார். முகமது பின் துக்ளக்கும் வாரங்களுக்கு வாரங்கல் பகுதியை ஆட்சி பண்ண காகத்திய மன்னன் பிரதாபருத்திரனை வீழ்த்திட்டு அதிகமான செல்வத்தோட என்ன பண்றாரு, நாடு திரும்புறாரு. ஸோ முகமது துக்ளக்குடைய வீரத்தை பார்த்து வீழ்ந்த கியாசின் துக்ளக் பெரும் மகிழ்ச்சி அடைந்தாரு. ஸோ இந்த கியாசின் துக்ளக்க முகமது பின் துக்ளக் தான் சதி செய்து கொள்றாரு. எப்படி சதி செய்து கொள்றாருன்னா, இந்த போர் வெற்றியை கொண்டாடக்கூடிய வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்றாரு முகமது பின் துக்ளக். அந்த நிகழ்ச்சிக்காக மேடை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது மேடை சரிந்து விழுந்து கியாசின் துக்ளக் இறந்துடுறாரு. அப்போ இது முகமது பின் துக்ளக்குடைய
சலியின் சதி வேலையின் காரணமாக தான் கியாசின் துக்ளக் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கியாசின் துக்ளக் அவன் முகவன் துக்ளக் சதி செய்து யாரை கொண்டுடுறாரு, கியாசின் துக்ளக் கொண்டுடுறாரு. இதுக்கப்புறம் துக்ளக் மரபுல யார் ஆட்சிக்கு வர்றா அப்படின்னா முகமது பின் துக்ளக் ஆட்சிக்கு வர்றாரு. அப்போ துக்ளக் மரபுல முதல் மன்னன் கியாசின் துக்ளக், அவருடைய பையன் தான் முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் இயற்பெயருக்கு தான் இது கூட டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்கான், முகமது துக்ளக் இயற்பெயர் என்னன்னு கேள்விக்கிறேன். ஜூனாக்கா இவர் 1325 தொடங்கி 1351 வரைக்கும் முகமது பின் துக்ளக் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஒரு கற்றவர், நற்பண்பு நிறைந்தவர், திறமை வாய்ந்த அரசர், இரக்கமற்றவர், இரக்கமற்ற கொடூரமான ஒரு மனிதர் தான் முகமது பின் துக்ளக். சோ இவர் நல்லா படிச்சிருந்தாலும் இவர் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்துமே தோல்வியில தான் போய் முடியுது. யார் கொண்டு வந்த திட்டங்கள்? முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் அவர் கொண்ட திட்டங்கள் சொல்லாமே தோல்வியில தான் முடியுது. சரிங்களா? தோல்வியில போய் முடியுது. சார், முரண்பாடுகளின் மொத்த உருவம் விவரா சார். எஸ் மேம், எஸ் முரண்பாடுகளின் மொத்த உருவம்னு முகமது பின் துக்ளக் பரணி என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்லுவாரு. முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்று அழைக்கப்படுவர் முகமது பின் துக்ளக். கரெக்ட் தான். அது சொல்றது யாருன்னா பரணி என்ற வரலாற்று ஆசிரியர். பரணி இந்த ஸ்டேட்மெண்ட முகமது பின் துக்ளக் அவர் தான் சொல்றாரு. ஸோ அப்போ இவர் கொண்டு வந்த எல்லா திட்டங்களும் தோல்வியில தான் அமைய முடியுது. அதுக்கு சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமல் தான் காரணமா சொல்லப்படுது. முதல்ல இவர் காலத்துல என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இவர் பண்ண முதல் சீர்திருத்தம் தலைநகர் மாற்றம், கேபிட்டலை சேஞ்ச் பண்றாரு. கேபிட்டலை சேஞ்ச் பண்றாரு, தலைநகர் மாற்றம். இது எந்த வருஷம் அப்படின்னா 1327. 1327 முகமது பின் துக்ளக் அவருடைய தலைநகரத்தை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றம் பண்றார். தேவகிரி அல்லது தௌலதாபாத், தேவகிரினாலும் தௌலதாபாத்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? அப்போ முகமது பின் துக்ளக் முதல் சீர்திருத்தம் தலைநகர் மாற்றம். தலைநகர் மாற்றம் எங்க இருந்து எங்க வரைக்கு? டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றம் பண்றார். எந்த ஆண்டு? 1327. ஏன் தலைநகரத்தை மாற்றம் பண்ணணும் முகமது பின் துக்ளக் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிதான் டெல்லி, அதாவது மற்ற நான் வெளிநாட்டவர்கள் படையெடுத்து வந்தா ஈஸியா டெல்லியை கைப்பற்றிடுவாங்க. அந்த அந்நிய படையெடுப்பிற்கு அஞ்சு தான் என்ன பண்றாரு முகமது பின் துக்ளக், தன்னுடைய தலைநகரத்தை டெல்லியிலிருந்து தேவகிரி தௌலதாபாத்துக்கு மாற்றுறாரு. ஸோ தேவகிரினாலும் தௌலதாபாத்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். எந்த வருஷம் மாத்துறாரு? 1327 மாத்துறாரு. இந்த தேவகிரி தௌலதாபாத் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. எங்க இருக்கு? மகாராஷ்டிரா. அப்போ அவர் மட்டும் தலைநகரத்தை மாற்றிட்டு போனாரு. அவர் மட்டும் போகல, என்ன பண்ணாரு? ஒரு மக்களை டெல்லிய அப்படியே எல்லா மக்களையும் காலி பண்ணி நேரா தேவகிரி தௌலதாபாத் வந்தாச்சு. ஸோ முந்தி வந்து போக்குவரத்து வசதிகள் எதுவுமே கிடையாது. அவன் என்ன பண்றாங்க, எல்லாருமே நடந்துதான் வர்றவங்க, நடந்துதான் வர்றாங்க. மன்னர் மட்டும் யானையில போயிடுவாரு, நடந்துதான் வர்றாங்க. அப்படி நடந்து வர்றவங்கள பாதி மக்கள் என்ன பண்றாங்க, இறந்துடுறாங்க. அப்ப தேவகிரிக்கு ரீச் பண்ணும்போது கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. ஒரு 2-3 ஆண்டுகள் அங்க வசிக்கிறாரு. எங்க தேவகிரி தௌலதாபாத் வசிக்கிறார். இது தேவகிரி தௌலதாபாத் பாத்தீங்க அப்படின்னா டெல்லியை மாதிரி இல்லை. டெல்லியில நீர்ப்பாசன வசதிகள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம டெல்லியில விவசாயம் செய்யறதுக்கான நிலங்கள் எல்லாமே டெல்லியில இருந்துச்சு. ஆனா இந்த தேவகிரி தௌலதாபாத்ல நீர்ப்பாசன வசதிகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால என்ன பண்ண வேண்டிய இருந்துச்சு அப்படின்னா, இவர் திரும்பவும் தலைநகரத்தை டெல்லிக்கே மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ டெல்லியிலிருந்து தேவகிரி வந்து தேவகிரியில ஒரு 3-4 ஆண்டுகள் இருந்து அது பிடிக்காம திரும்ப என்ன பண்ணாரு, தலைநகரத்தை டெல்லிக்கே மாற்றம் பண்றாரு. அப்போ இவருடைய சீர்திருத்தங்கள்ல இது தலைநகர் மாற்றம் ஒரு மோசமான சீர்திருத்தம், மக்கள்கிட்ட
அவப்பெயர இந்த தலைநகர் மாற்றம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு முகமது பின் துக்ளக். சரிங்களா, இது முதல் மோசமான செய்தி தலைநகர் மாற்றம். அடுத்து இரண்டாவது மோசமான சீர்திருத்தம், இந்த டோக்கன் கரன்சி என்று அழைக்கக்கூடிய அடையாள நாணயம் வெளியிடுதல். சோ அடையாள நாணயம் வெளியிடுதல் என்ற முறை இதுதான் அவர் பண்ண இரண்டாவது மோசமான சீர்திருத்தம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தங்க மற்றும் வெள்ளி நாணயங்களுக்கு பதிலாக தாமிரத்தால் ஆன நாணயங்களை அறிமுகப்படுத்துறாரு. தங்கம் வெள்ளிக்கு பதிலாக தாமிரம் தான நாணயங்களை அறிமுகப்படுத்துறாரு. எந்த ஆண்டுன்னு கேட்டா 1329 ஆண்டு தொடங்கி 1330 ஆண்டு வரை, 1329 தொடங்கி 1330 ஆண்டு வரை அடையாள நாணயம் வெளியிடுதல். என்ன வெளியிடுதல்? அடையாள நாணயம் வெளியிடுதல். அப்ப என்ன பண்றாங்க, நாணயத்தை வெள்ளி நாணயத்துக்கு ஈக்குவலாக தாமிர நாணயத்தை அறிமுகப்படுத்துறாங்க. ஏன்னா நாட்டுல நாணயம் அச்சடிக்க தங்கம் வெள்ளி கையிருப்பு இல்லை. சோ அதனால வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்துறாரு. இந்த நாணய முறை ஏற்கனவே சீனால ஈரான்ல நடைமுறையில இருந்துச்சு. சீனாலையும் ஈரான்லையும் நடைமுறையில இருந்துச்சு. எது இந்த டோக்கன் கரன்சி நாணய சீர்திருத்தம்ங்கிறது சீனாலையும் ஈரான்லையும் நடைமுறையில இருந்துச்சு. அதத்தான் என்ன பண்றாங்க இங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா இதுல ஒரு முகபின் பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன தப்புனா, இந்த நாணயங்கள் அச்சடிப்பதற்கு அரசாங்கத்தின் சார்பாக பிரிண்டிங் ப்ரெஸ் கிடையாது. அரசாங்கத்தின் சார்பாக நாணயத்தை அச்சடிக்க பிரிண்டிங் ப்ரெஸ் இல்லை. அவர் தனியார்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, தனியார் வந்து அவன் இஷ்டத்துக்கு நாணயத்தை வீட்டுல உள்ள தாமர பாத்திரம் செம்பு பாத்திரத்தெல்லாம் போட்டு நாணயத்தை அச்சடிச்சிடறாங்க. பார்த்தா நாட்டுல மக்கள் கையில ஃபுல்லா காயின் இருக்கு, மண்ணட்டை மட்டும் கஜானாரோ காலியா இருக்கு. அப்ப இவர் கொண்டு வந்த இது அடையாள நாணய முறையும் தோல்வியில போய் முடியுது. சரிங்களா, சோ இது இவர் பண்ண இரண்டாவது மோசமான சீர்திருத்தம், டோக்கன் கரன்சி அடையாள நாணயம் வெளியிடுதல். அடுத்து மூன்றாவது மோசமான சீர்திருத்தம் என்ன அப்படின்னா வரி விதிப்பு. இவர் பண்ற ஒரு மூணாவது சீர்திருத்தம் என்னது, வரி விதிப்பு. இந்த வரி விதிப்புங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாட்டுல பொருளாதாரம் வளர்ச்சி அடையலை. அப்ப நாட்டுல பொருளாதாரத்தை எப்படியாவது பெருக்க வேண்டும் அப்படின்னு என்னென்ன முகமது பின் துக்ளக், இந்தியாவிலேயே மிக செழுமையான ஒரு பகுதி இந்த தோ அப் என்று அழைக்கக்கூடிய சமவெளி பகுதி, தோ அப் பகுதி. இது தோ அப் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, கங்கை ஆற்றுக்கும் யமுனை ஆற்றுக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதி. கங்கை ஆற்றுக்கும் யமுனை ஆற்றுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலப்பகுதி தான் தோவப் நிலப்பகுதி. இந்த தோவப் நிலப்பகுதியில அதிகமாக வரி விதிப்பதன் மூலமாக நாட்டுல பொருளாதாரத்தை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு முதலமைச்சர் அதிகமா வரி போடுறாரு. விவசாயிகளால வரிகள் செலுத்த முடியல, என்ன பண்றாங்க விவசாயிகள் எல்லாருமே, விவசாயம் பண்ணாம நாட்டை விட்டு தப்பிச்சு இமயமலையில போய் ஒளிய ஆரம்பிச்சிடறாங்க. யார் பேர்ல, முகமது துக்ளக் பேர்ல. ஏன்னா அவங்களால வரி செலுத்த முடியல, நில வரி செலுத்த முடியல. சோ அதனால என்ன பண்றாங்க, நாட்டை விட்டு தப்பிச்சு இமயமலை அடிவாரத்துல போய் ஒளிய ஆரம்பித்தாங்க விவசாயிகளுக்கெல்லாம். ஒரு 4 ஆண்டுகள் நாட்டுல விவசாயமே நடக்கல, உணவு உற்பத்தி தட்டுப்பாடு வருது. உடனே பாக்குறாரு முகமது துக்ளக், அப்ப நம்ம பண்ண இந்த வரி விதிப்பு சீர்திருத்தம் தோல்வியில முடியவே வேளாண்மையை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு புதுசா ஒரு துறையை ஏற்படுத்துறாரு. அதுதான் திவான் இ அமீர் கோகி என்ற ஒரு டிபார்ட்மெண்ட், விவசாயத்தை கவனித்துக் கொள்ள உருவாக்கிய துறை. ஸ்கிரீன்ல இருப்பாருங்க, திவான் இ அமீர் கோகி என்ற ஒரு துறை. இந்த திவான் இ அமீர் கோகி என்ற ஒரு வேளாண்மை கவனித்துக் கொள்வதற்கு ஒரு துறையை உருவாக்குறாரு. யார் உருவாக்குறா, முகமது பின் துக்ளக் உருவாக்குறாரு. சரிங்களா, அது மட்டும் இல்லாம கால்நடைகள் வாங்குறதுக்கு, விதைகள் வாங்குறதுக்கு, கிணறுகள் வெட்டுவதற்கு என்ன பண்றாரு, கடன் கொடுக்கிறாரு. சோ கடன் கொடுக்கிறாரு, எதுனா கால்நடைகள் வாங்க, விதைகள் வாங்க, கிணறுகள் வெட்ட கடன் கொடுக்கிறாரு. சோ கடன் கொடுத்தா விவசாயம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அதிகமான கடன் கொடுக்கிறாரு.
கடன் வாங்கின விவசாயிகள் அதுக்கப்புறம் விவசாயத்தை ஸ்டாப் பண்றாங்க. இதுதான் அவர் பண்ண மூன்றாவது மோசமான செய்தித்தம், முகவரி துக்கு பண்ண செய்தித்தம். சரிங்களா, இவர் காலத்துல முகவரின் துக்கு காட்சி காலத்துல வங்காளம், மதுரை, வாராங்கல், அது மட்டும் இல்லாம குஜராத், சிந்து பகுதி போன்ற பகுதிகள் என்ன பண்றாங்க, கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. எதெல்லாம் கேட்டா வங்காளம் பகுதி, மதுரை பகுதி, வாராங்கல் பகுதி, குஜராத் பகுதி, சிந்து பகுதி போன்ற பகுதியில ஆட்சி பண்ண மன்னர்கள் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. ஏன்னா முகமன் துக்ளக்கு முகமன் துக்ளக்கு வந்து ஒரு திறமையற்றவர் என்று தெரிஞ்சதுனால சரி நம்ம ஆனால் கிளர்ச்சியில ஈடுபட்டோம், வரி கட்டணும் அப்படின்னு கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. குறிப்பா இவங்க ஆட்சி காலகட்டத்துல 1334 மதுரை தனி சுல்தானியமா உருவாகுது. மதுரை சுல்தான் 1336 மதுரை சுல்தான் உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் 1336 விஜயநகர பேரரசு ஸ்டார்ட் பண்றாங்க. 1347 பாம்பனியர் பேரரசும் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி எல்லா பகுதியிலும் முகமின் துக்கத்துல இருந்து வெளியே வந்து என்ன ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, தனித்தனியாக தாங்கள்ல சுதந்திர அரசுகளா அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, இவர் திறமையற்றவர் தெரிஞ்சதுனால அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மோசமான சீர்திருத்தாக வர்ணிக்கப்பட்ட முகமின் துக்ளக்கு முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்று அழைக்கப்படுறாரு. அப்படி சொன்னது யாருன்னா பரணி என்ற வரலாற்றாசிரியர், முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்லி முகமின் துக்ளக்க சொல்றாரு. இவர் 1351 முகமின் துக்ளக் இறந்துடுறாரு. சோ இவ்வளவுதான் துக்ளக் மரபுல முகமின் துக்ளக்க பட்டாரு. சரிங்களா, அடுத்து மதுரை வந்து தனி பேரரசா நிறுவப்பட்டது அந்த ஆண்டு சொல்லுங்க சார். 1334 மதுரை சுல்தானியம். ஓகே சார், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவ கியாசின் துக்ளக்கை பத்தி நம்ம பார்த்தோம், துக்ளக் மரபுல. அதுக்கடுத்து முகமது பின் துக்ளக்கை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்க்க போறது துக்ளக் மரபுல மூன்றாவது ஆட்சியாளர் பெரோஸ் துக்ளக். சோ இந்த பெரோஸ் துக்ளக் பத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, துக்ளக் மரபுல இவர் 1351 தொடங்கி 1388 வரைக்கும் ஆட்சி பண்றாரு. இவர் வந்து ஒரு இவர் வந்து யாருன்னா முகமது பின் துக்ளக்குடைய ஒரு உறவினர் தான் பெரோஸ் துக்ளக். இவர் வந்து என்ன பண்றாரு, பிரபுக்களுடையும் மத தலைவர்களுடைய ஒரு இணக்க கொள்கையை ஃபாலோ பண்றாரு. இணக்க கொள்கை என்பது அவங்கள அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி பிரபுக்கள்கிட்டையும் மத தலைவர்கள்ட்டையும் ஒரு இணக்க கொள்கையை ஃபாலோ பண்றாரு பெரோஸ் துக்ளக். ஸோ இவர் ஆட்சி காலகட்டத்துலாம் பரம்பரையான நியமனங்கள் பண்றாரு, சம்பளத்தை அதிகமா கொடுக்குறாரு. யாரு கொடுக்கிறார், பெரோஸ் துக்ளக் கொடுக்கிறார். கிட்டத்தட்ட அடிமைகள் மீது அக்கறை கொண்ட ஒரு சுல்தான் இவர் தான். யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா பெரோஸ் துக்ளக்